Hi friends, welcome to my channel Karaikudi Antique Collections. இதில் வந்து அவைலபிள் ப்ராடக்ட்ஸை மட்டும் நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். என்னென்ன ப்ராடக்ட் இப்போ அவைலபிளாக இருக்குங்கிறது தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி வீடியோஸில் போட்டது தான், பட் இப்போ அவைலபிள் என்ன இருக்குது. இது வந்து ஒரு எண்ணெய் தூக்கு 2.5 லிட்டர் பிடிக்கிறது. இது வந்து நல்லா இருக்குது, நல்லா காத்திரமாக இருக்குது. அப்புறம் இது வந்து ஒரு தூக்கு 2 லிட்டர் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து காரைக்குடி பேட்டர்னில் சின்ன தோண்டி குடம், பூஜை ரூமில் வச்சுக்கலாம். இப்போ கார்த்திகை தீபம் வர்றதுனால நிறைய விளக்கு கலெக்ஷன் பண்ணுறவங்க காரைக்குடி பேட்டர்னில். இது நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது. அப்புறம் இது தாம்பளத்தட்டு, நல்லா கொஞ்சம் ஆர்னமெண்டலாக இருக்குது. டெக்கரேட்டிவாக நல்லா நாங்கள் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து ஒரு பித்தளை சொம்பு, நம்ம கிச்சனில் மற்ற பர்பஸ்க்கு வீட்டில் புழங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய கூஜா, இது வந்து ஒரு சின்ன கூஜா. நிறைய பேர் கூஜா அது மாதிரி கேட்டாங்கங்கிறதுக்காக சின்னதும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கணும்னு சின்னதும், வெத்தலை பெட்டி ஒன்று சின்னது, பெருசுலாம் கொஞ்சம் விலை கூடையாக இருக்குங்கிறனால பொங்க தவளை, இது வந்து பொங்கலுக்காக வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம். வெங்கலம் நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது. சோல்ட் அவுட்டுக்கு போக நிறைய பொங்கத்தவளை வாங்கிட்டோம். அதான் இது எங்கள் வீட்டுக்கும் ஒன்று ரெண்டு பார்த்து வச்சுருக்கேன். இதில் சோல்ட் அவுட் ஆகாததை எடுத்துக்கலான்ட்டு இது ஒரு பொங்கத்தவளை, நல்ல ஹெவி வெயிட்டு. இது வந்து நல்ல உருளி, இது வந்து ஒரு 3/4 கிலோ அரிசி வேகும். 3 டம்ளர் 4 டம்ளர் அரிசி போடலாம், 3 டம்ளர் வேகும்னு நினைக்கிறேன். இது வந்து பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம், வெத்தலை பண்ணிக்கிற 2 கும்பா, நல்ல வெங்கல கும்பா தான். அது வந்து பாலிஷ் பண்ணால் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இதை நாங்கள் விளக்குனதுக்கப்புறம் நல்லா பளிச்சிருக்கு. பூஜை தட்டு, பூஜைக்காக சின்ன சின்ன தட்டு இந்த மாதிரி சாமி கும்பிட்றதுக்கு வச்சுக்கலாம். இது வந்து ஃப்ரை பேனு 2 இருக்குது. இந்த இதான் அவைலபிள் ப்ராடக்ட்டு. எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வந்து 3 கிண்ணம், இது வந்து பூஜைக்கு உண்டான தட்டு தான். சீர்வரிசை தட்டுக்கு வைக்கணும், ஒன்று போல் வேணும்னு நினைக்கிறவங்க கூட இதை வந்து வச்சுக்கலாம். இல்லை கோயிலுக்கு போகிறப்ப கூட தேங்காய் பழம் ஒரு சமயத்தில் ஒரு தட்டு தேவைப்படும், சின்ன தட்டு ஒரு சமயத்தில் தேவைப்படும், பெரிய தட்டும் தேவைப்படும், அது மாதிரி இதுக்கு வச்சுக்கலாம். இது பிடிச்சிருந்த ஐட்டத்தை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மென்ஷன் பண்ணியிருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். அதோடய வெயிட்டு ப்ளஸ் ரேட்டு எல்லாமே கன்வே பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.